எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா அனைவருக்கும் வணக்கம். நான் வைரம். நான் பிரின்சி. என்ன வைரம், நம்ம வந்து ஒன்னா நியூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுல. ஆமா பிரின்சி, ஆல்ரெடி சொல்லிட்டேன் எல்லாத்துலயும், நம்மளோட வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். அதான் பிரின்சி ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களாம் வர முடியாத சூழ்நிலை. ஃபாரின்ல கூட ரெண்டு மூணு ஷூட் என்ன சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துட்டு, ஸோ இங்க வர முடியல, எங்க மழைக்காலம் வேற இருக்கா, ஃபிளைட்ல கேன்சல் பண்றதுல அவங்க வர முடியாம ஃபாரின்லயே ஸ்டக் ஆயிட்டாங்க சொல்லிட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி இப்ப கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கேவலமா கழுவி விட்டுருக்கு. நீ எல்லாமே சொல்லுவாதானே? இல்ல நீ இப்பெல்லாம் சொல்லுவேன் தெரியும், அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன். நீ வந்து பிளஸ் டூ ரிசல்ட் ரொம்ப நாள் அட்டம் ட்ரை பண்ணிட்டு இருந்தல, அதுக்குதான் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டேன். சரி, எவ்வளவு நல்ல விஷயம் தானே, படிச்சு பாஸ் ஆறதே, இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு தடவை ஃபெயில் ஆனாலும் இவ்வளவு பாஸ் ஆறதே போராடிட்டு இருக்காங்க. சரி ஓகே பிரின்சி, நம்மளோட சண்டே அப்புறம் வச்சுக்கலாம். வழக்கம் போல இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸ்க்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா நேத்து நான் வர முடியாத காரணத்தினால நீங்க நானே ஓப்பனிங் எடுக்கலாம் இருக்கேன். காஜல் அகர்வால் வந்து இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியா நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது எங்கெங்க வெளியூர் போறாங்க, எல்லாத்தையும் போட்டோ அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப சமீபத்துல ஒரு இன்டர்வியூல ஃபேன்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க, மேம் நீங்க நடிச்ச படம் பாரிஸ் பாரிஸ் படம் எப்பதான் மேம் ரிலீஸ் ஆகணும், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கே தெரியலப்பா அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், எனக்கும் தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட டைரக்டர் ரமேஷ் ரவீந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல பாரிஸ் பாரிஸ் படம் வந்து சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆயிரும், அது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா விதமான பிளான் நாங்க பண்ணி வச்சிட்டோம். சோ சீக்கிரத்தில் ஒரு நல்ல அப்டேட் உங்களுக்கு வந்துடும், சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வேலம், எனக்கான செகண்ட் அப்டேட்ல நான் போறேன். என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அனிருத் வந்து ஒரு மியூசிக் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். மியூசிக் வந்து அனிருத் கம்போஸ் பண்ணாரு, அந்த பாடல பாடினது வந்து சிவகார்த்திகேயன். அது என்ன பாட்டு அப்படின்னு உனக்கு ஏதாவது கேட்டிருக்க? ரீசெண்டா செம்ம ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு, எல்லாருமே வந்து ரீல்ஸ் பண்ணி என்ன மயில சிரிச்சுக்கிட்டா விரைவில் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அக்கா எப்படி சமையல் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஆண்டி எப்படி இவ்வளவு சொல்லி அம்மா கேக்குறாங்க, எங்க வீடு மாதிரி என்ன செங்கர் மாமா, இங்க ஒரு செங்கர் மாமா பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்களே என்னது இது, ஏமா இது என்ன வச்சிருக்காங்க? இந்த பாப்பாவே சொல்லிருக்கா இங்க எல்லாம் சீப்பா கிடைக்குதுன்னு. நான் இதெல்லாம் பாப்பா சொல்லிருக்கா. இது வந்து ஸ்லிம் ஃபிட் சேலை. ஸ்லிம் ஃபிட் சேலை? அப்ப இது எனக்கு தான் லைக். விரிச்சு பாருங்க இது என்னதுன்னு தெரியல. இது எங்க மாட்டது, இப்படி மாட்டமா? ஓ இப்படி மாட்டீங்க. கடைசியில இப்படி புடவை தூக்க விட்டுட்டாங்களே.